அனைவருக்கும் வணக்கம். மிக்ஜாம் புயல் காரணமாக சோழிநல்லூர் பக்கத்தில் செம்மஞ்சேரியில் ஃபுல்லாக மழை தண்ணி இருந்து நம்ம ப்ரோவோட கம்பெனி ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணினால் நிறைய மோட்டருங்க ஃபுல்லாக முழுங்கி மோட்டரு ஓடாத கண்டிஷன்லாம் ஆகிடுச்சு. நம்ம ப்ரோ நம்மளை கூப்பிட்டார், அந்த மோட்டரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு நான் அங்கே போனேன், எல்லா மோட்டரும் எடுத்து பார்த்தேன். எல்லா மோட்டரும் தனித்தனியாக பிரித்து காய வைக்கிறதுக்காக உள்ள லைட்லாம் போட்டு எல்லா மோட்டரையும் காய வச்சேன். நல்லா ஹீட் ஆச்சு எல்லா மோட்டரும். கிட்டத்தட்ட ஒரு 12 மோட்டர் இருக்கும். எல்லா மோட்டரையும் ஈரப்பதந்தால் காயில் எரிஞ்சிடும் ரன்னிங்கில். அதனால் எல்லாத்தையும் பிரித்து 200 வாட்ஸ் பல்பு போட்டு அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் வெளியே போயிடும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். எல்லாம் நல்லா காஞ்சுது. கூடவே வார்னிஷ் வச்சுருந்தேன், காயில் வார்னிஷ்ஷு. காஞ்ச அந்த மோட்டரில் வார்னிஷை கொஞ்சம் தடவி காய வச்சு திருப்பி ரன் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்சுலேஷனுக்காக. அதுக்காக வார்னிஷ் வாங்கி எல்லா மோட்டர்லேயும் அந்த வார்னிஷை கொஞ்சம் பெட்ரோல் கலந்து காயில் நல்லா டிப் பண்ணேன். ஒரு பக்கம் டாப்லேயும் அப்புறம் அதை திருப்பி போட்டு பேக் சைட்லேயும் மாறி மாறி நல்லா டிப் பண்ணேன். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா நனைஞ்ச மோட்டரை உடனே ஆன் பண்ணக்கூடாது. அதை எடுத்து பிரித்து காய வச்சு அதுக்கப்புறம் வார்னிஷ் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும். மோட்டார் ரிவைண்டிங் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் நான் ஆரம்பித்தேன். இதுக்கு எனக்கு வந்து 3 லிட்டர் வார்னிஷ் ஆச்சு. அப்புறம் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணேன். அங்கேயே நம்ம ப்ரோ வந்து நமக்கு ஒரு 2 பேர் மேன் பவர் கொடுத்தாரு, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா ஜம்முன்னு ஓடிச்சிங்க மோட்ரு. கரண்ட் வருதா பாடியிலன்னு செக் பண்ணேன், எதுவும் வரல. ஒவ்வொரு மோட்டராக ஆன் பண்ணி பார்த்தோம். எல்லாமே நல்லா பழையபடி ஓட ஆரம்பிச்சிச்சு. சில மோட்டரில் பேரிங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதில் கிரீஸ்லாம் தடவி பண்ணோம். அப்புறம் சில மோட்டர் வந்து லைன் வந்து டைரெக்டாக மிஷின்லேயே கொடுத்து ரன் பண்ணோம், அதுவும் நல்லபடியாக ஓடிச்சு. எப்பயோ ஒரு தொழிலை கற்று வச்சதுனால இப்போ அது நமக்கு யூஸ் ஆகுது. இந்த மோட்டரில் கூட பேரிங் ஃபால்ட்டு, கிரீஸ் எல்லாம் போட்டு அடைச்சி திருப்பி அசம்பிள் பண்ணேன். எல்லா மோட்டருமே நல்ல நல்ல கண்டிஷனில் ஓடிச்சு. நல்லா வார்னிஷ் எல்லாம் காஞ்சி நல்ல சூப்பரான கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. எல்லா மோட்டரும் ரெடி.